ஆமா பேதி தான். எங்க அத்தை நேத்து முழுக்க ஓடிட்டு இருந்தாலும் உனக்கு ஞாபகம் இல்லையோ? ஆமாம், நான் கூட ஏதோ வயிற்று பிரச்சனை என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது ஏதோ விஷயம் இருக்கிறது போல் சொல்கிறாயே, அதான் கொஞ்சம் பயமாக இருக்கிறது. சரி சரி, பயப்படாம சாப்பிட. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு அட்மிட் பண்ணிடுவாங்க. சித்தி பூரி, சித்தி பூரி. எனக்கு என்ன 10-15 கால் கையா இருக்கு. யாராவது ஒருத்தர் பரிமாறுமே ஒருத்தர் சாப்பிடணும். இப்படி எல்லாரும் சாப்பிட உட்காந்து யார் பரிமாறுவா? நான் இடியாப்ப புழிஞ்சிட்டு இருக்கேன், இப்போதைக்கு வர முடியாது. உனக்கு என்ன வேணாலும் வந்து எடுத்துட்டு போ. செல்லம்மா அனுஸ்கப்பா, 2 நிமிஷம்னா அது ஒண்ணு இல்ல. உங்க அக்காக்கு இடியாப்ப புழிஞ்சிட்டு இருந்தேன், இதோ புழிஞ்சி எடுத்துட்டு வந்துட்டேன். குழம்பு செல்லம், என்னடா பூரி வேணுமா? ஆமா சித்தி, பூரி வேணும். இதோ உங்க அத்தைக்கு இடியாப்பம் கொடுத்துட்டு 1 நிமிஷத்துல எடுத்துட்டு வரேம்மா. சரி சித்தி, பசி எடுக்குது, சீக்கிரம் கொண்டாங்க. சரிம்மா சரி, ஒரே 1 நிமிஷம் தான். ஆமா, உள்ள இருந்து ஏதோ எடுத்துட்டு போன சத்தம் கேட்டுச்சு. அனுஸ்காப்பா, எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்டனா அது உங்க காதுல தப்பா விழுந்துட்டுன்னு நினைக்கேன். விலா விலா, சீக்கிரமா பூரி எடுத்துட்டு வந்து அந்த பிள்ளைட்ட கொடு. சரி அனுஸ்காப்பா, ஒரே 1 நிமிஷம் தான். மைனி சாப்பிடுங்க மைனி. சரிம்மா செல்லம்மா. குழந்தைமா, 2 நிமிஷத்துல எடுத்துட்டு வரம்மா. சரி சித்தி, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏற்கனவே 12 பூரியை தின்னுட்டு உட்காந்துருக்கா, இன்னும் பசிக்குதான். இவியல்வ வர்றதுக்குள்ளேயே நான் அவ்வளோ பூரி சுட்டு வச்சிருந்தேன். இப்போ திரும்பவும் மாவு பிசைஞ்சு பிசைஞ்சு சுட வேண்டியதாக இருக்கு. ஒரு அளவோட திங்க மாட்டேங்க அவளை. வைக்க வைக்க முடிஞ்சிட்டே தான் இருக்குதுவே. ஏ டோப்பாமண்ட, உன் பூரியை நான் எடுத்துக்கிடவா? சே, நான் என்ன என் தட்டில் 10 பூரியை வச்சிருக்கேன். எனக்கு இருக்கிறதே ஒத்த பூரி, அதே நீ திங்க விடாம பிடிங்கலன்னு பேக்குறியோ? இல்லை டோப்பாமண்ட, நிறைய வச்சிருக்கியோன்னு கேட்டேன். ஆமா நிறையா இருக்கு, நிறையா. உனக்கு வேணா உன் புருஷன் தட்டில் இருக்கிறது எடுத்துன்னு. என் புருஷனே பாவம், இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாடி சாப்பிடாம விரதம் பார்த்தாரே? இல்லை டோப்பாமண்டா, ராத்திரிலாம் முழிச்சிருந்தாருல, அதான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டுமேனு பார்க்கேன். ராத்திரிலாம் முழிச்சிருந்தா அதிகமாக சாப்பிடலாமா? என்ன பிச்சு பிச்சியா பையன பிச்சி? சித்தி பூரி. இதை வாரமாக குழந்தை 2 நிமிஷம் அடுப்புக்குள்ள போட்டிருக்கேன். என்னது அடுப்புக்குள்ளையா? பூரி சட்டியில் தானே பிடிச்சி விடணும். இந்த வாரமா செல்லுங்களா, 1 நிமிஷம் இருங்க. நானும் பூரிய சட்டியில் தான் சுடியே. அடுப்புக்குள்ள போட்டு சுட்டிட்டு இப்போ சட்டியில் படிச்சுடி. அவளை இந்த பூரி தின்ட்டு உயிரோட ஒழுங்கா இருப்போமா இல்லையான்னு தெரியலையே. நேத்து நடந்த பிரச்சனைக்கு பிறகு எதை பார்த்தாலும் பயமெல்லாம் இருக்கு. சித்தி பூரி கொண்டு வாங்க. இவ்வளவு நேரம் அந்த புள்ள பூரி பூரின்னு கத்திட்டு இருக்கா, குடுக்கலாம் பாரா. செல்லம்மா வந்துட்டேங்க. பிள்ளைக்கு சூடா பூரி பொறிச்சு எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, என் கையை சுட்டுட்டா. செல்லம் சாப்பிடுமா? எப்பப்பப்பா, 1 நிமிஷத்தை கடக்க ஒரு யுகம் மாதிரிலாம் நடக்கு. இப்பதான் தின்னுட்டு எலும்பி தொலைவாழ்வன்னு தெரியலையே. இவர் வேற கண்காணிச்சுட்டே தெரியாரு. ஒரு நாள் இல்லாத திருநாள் தான் நடக்கு இன்னைக்கு. எல்லாருக்கும் போதுமாமா, இல்லைனா என்ன சொன்னு மக்கி ஆளுங்க. சித்தி, எனக்கு இன்னொரு 5 பூரி மட்டும் தந்துருங்க போதும். இன்னது 5ஆ? அப்படின்னா நான் சாப்பிடுறது பார்த்து கண் வைக்கிறீங்கள சித்தி? சித்தப்பா செல்ல குழந்தை, சித்தி நீ சாப்பிடுறது பார்த்து கண் வைப்பேனம்மா. என் செல்லம் இன்னைக்கு இவ்வளோ கம்மியாக சாப்பிடுதேன்னாமா எனக்கு வருத்தமா இருக்கு. இப்போ போய் சித்தி 5 பூரி என்ன 50 பூரி கூட போய் பொறிச்சிட்டு வரேன். எனக்கு 5 போதும் சித்தி, மீதி 45 நீங்க தின்றுங்க. நாளா 2 பூரி தாமா தின்னேன். கிடைக்குதேன்னு அள்ளி அடைச்சலாம் திங்க மாட்டேன். அதுவும் அடுத்த வீட்டுக்கு போனா நான் சாப்பிடவே மாட்டேமா. சித்தி, நான் சுடைய பூரி மட்டும் விரும்பி சாப்பிடுவீங்களா? மற்றவி யாரும் சுட்டா அவ்வளோ சாப்பிட மாட்டியலோ. ஆனா நான் சுட்டா எங்க வீட்டுல நல்லா சாப்பிட்டுருக்கேன்னு பாத்துருக்கேன். எங்க வீட்டுக்கு வந்தா ஒரு வேலையும் செய்ய மாட்டிய, கை கழுவ கூட நான் தான் தண்ணி கொண்டு தருவேன். சாப்பிட்ட தட்டை கூட அதுலயே வச்சுட்டு எலும்பி போயிருவிய, நான் தான் எடுத்துக்கொண்டு கழுவி வைப்பேன். எப்ப பார்த்தாலும் அந்த ரூமுக்குள்ளே கிடந்து தூங்கிட்டு கிடப்பிய. நீங்க அங்க வரும்போது நான் எல்லா வேலையும் ஒத்தையில செஞ்சு சித்தி பூரி கூட ருசியா சுட்டு தருவேன். அதனால நீங்க ஒரு 10-15 பூரி தம்பியெல்லாம் சித்தி. அது பூரி அடுப்புல கிடக்குமா? நான் போறேன் சித்தி. 5 பூரியோட சீக்கிரம் வாங்க. ஐ, என் பொண்டாட்டி வேற சத்தம் கேக்குது, கொஞ்சம் சீன் போடுவோம் அவகிட்ட. இவ ஏன் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கா? நான் காலையில விடிஞ்ச உடனே எங்க வீட்டுக்கு கிளம்பி போலாம்னு நினைச்சேன். இவன் என்னடானா என்ன தூங்கிட்டு இருக்கா? ஏய் எழுந்திரு, ஏய் ஒன்னதான் எழுந்திரு. எனக்கு தூக்கம் வருது, நீயும் வந்து தூங்குவா, பிறவு எழும்பலாம். ஏய்
எதுக்கு அப்படி தூங்கிட்டு இருக்க? உனக்கு எப்படி எப்படி தூக்கம் வருது? நான் குளிக்க போன எழுந்துரு. என்ன செல்லாம குளிக்க வைக்கணுமா? சை, நானே குளிச்சுக்கிடுவேன். நீ முதல்ல எழுந்து. ஏய் ஏய், நானே குளிக்க வைக்கிறேனே. ஒன்னும் வேண்டாம், நான் எங்க வீட்டுல சூடுதண்ணி வச்சுதான் குளிப்பேன். இங்க யாரு எனக்கு சூடுதண்ணி வச்சு தருவா? அடிக்கிற வெயில இந்த மழையினாவது சூடுதண்ணி வச்சு குளிப்பானா? நான் குளிப்பேன், எனக்கு சூடுதண்ணி வேணும். எனக்கு பச்சை தண்ணி எல்லாம் குளிச்சு பழக்கமே இல்லை. சின்ன பிள்ளைல இருந்து எங்க அம்மா சூடுதண்ணி வச்சே குளிக்க வச்சு பழக்கிட்டா. ஓ, எங்க அம்மா மட்டும் என்ன குளிக்க வைக்காம குப்பையில போட்டா பெரட்டி எடுத்துட்டு வந்தாங்க. நாங்களும் குளிச்சுதாம்மா வளர்ந்துருக்கோம். ஏய், நான் சூடுதண்ணிய சொன்னேன். நீ போய் சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வானா, குளிக்கணும். எனக்கு தூக்கம் வருது. ஏய், தூங்காத எழுந்திரு, குளிச்சிட்டு கிளம்பணும்ல எங்க வீட்டுக்கு. எனக்கு சுடுதண்ணி வச்சு தருவான்னு நினைச்சா நீ இப்படி தூங்கிட்டு இருக்க. குதிரவா, நீ ஒரு குடும்ப பொண்ணு தானே? ஆமா, குடும்ப பொண்ணு தான். பின்ன என்ன குடும்ப பையனா? காலையில 6 மணிக்கு முழிச்சோமா, பச்சை தண்ணியில குளிச்சோமா. புருஷேங்கிற பேர்ல ஒருத்தன் இருக்கானே, அவங்கிட்ட காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? வாங்கிட்டியா? நீயே குளிக்கவே இல்ல, எதுக்கு நான் குளிச்சிட்டு வந்து வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்? ஐயோ, கடவுளே, எந்த செவத்துல போய் முட்டிக்கிறதுனே தெரியல. சொல்லு, எனக்கு அப்பதானே தெரியும். குதிரவாலு, இங்க வந்து உட்காரு, மாமா எல்லாத்தையும் உனக்கு சொல்லித்தாரு. ஒன்னும் தேவையில்ல, நீ முதல்ல குளிச்சுட்டு எங்க வீட்டுக்கு போறதுக்கு கிளம்பு. முதல்ல நீ எழுந்து வந்து எனக்கு சுடுதண்ணி போட்டுதா. குதிரவாலு, எங்க பாத்ரூம்ல போய் பாத்தியா இல்லையா? ஆ, பாத்தேன். ஹீட்டர் இருக்கிறது உனக்கு கண்ணு தெரிஞ்சுதா இல்லையா? பாக்கல, உங்க வீட்டுல ஹீட்டர் இருக்கோ? பின்ன உங்க வீட்டுல மட்டும்தான் எல்லாமே இருக்கும் நினைச்சியோ? எங்க வீட்லயும் எல்லாமே இருக்குமா. எங்க அம்மாவோ என்னைய பிறந்ததுல இருந்தே சுடுதண்ணி ஊத்தி தான் குளிக்க வச்சு வளர்த்து விட்டுருக்கா. அப்படின்னா ஹீட்டரை போட்டுட்டு உங்க அம்மா கொண்டு போய் அதுல போட்டுருவாங்களோ? சேச்சே, அப்படி இல்லம்மா செல்லம். ஹீட்டர் போட்ட உடனே சுடுதண்ணி வரும்ல, தண்ணிய வாலி நிறைய பிடிச்சி என்னைய தூக்கி உள்ள போட்டுருவா. நான் அதுல கடந்து குளிச்சுட்டு வந்துருவேன். ஓ, அப்படியா? ஆமா, என் தலையெழுத்து. ஏய், எங்க வீட்டுக்கு போனோ, நேராவது சீக்கிரமா போய் கிளம்பு. குதிரவால், நேற்று கல்யாணத்துல நின்று போட்டோக்கெல்லாம் போஸ் கொடுத்து எனக்கு கை கால்லாம் வலிக்குது. அதனால நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். நீ வேணா குளிச்சுட்டு கிளம்பு. நம்ம என்ன சாயந்தரமா உங்க அம்மா வீட்டுக்கு போலாமா? சாயந்தரமா போய் காபி குடிச்சிட்டு வர போறியோ? நீ நேத்து என்கிட்ட என்ன சொன்ன? காலையில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலா? ஆமா சொன்னேன், இப்பதான் காலையில. என்ன ரெடி ஆகாம இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கா? நான் நினைச்சா இப்படியே கூட வந்துருவேன். குதிரவாலு, உன்னால வர முடியுமா? இந்த மூஞ்சிக்கு மேக்கப் போடவே 2 மணி நேரம் ஆகும். ஓடு ஓடு, நீ முதல்ல குளிச்சுட்டு வா. அதுக்கப்புறம் மெதுவா வந்து சாரை எழுப்பு. எந்த சாரு? யார் அவரு? ஐயம் தான் குதிரவாலு. நீ இப்ப எழும்பிதானே உட்கார்ந்துருக்கா? இனி படுத்து தூங்கிருவல்ல? ஒன்னும் தேவையில்ல, வா முதல்ல வந்து குளி. நீ தான் ஃபர்ஸ்ட் குளிக்கணும், அப்பதான் சீக்கிரமா ரெடி ஆவா. குதிரவாலு, அப்படின்னா நீ குளிக்காமலே வந்துருப்பியா? நான் எப்படி வேணாலும் வரேன், நீ முதல்ல வா. நீ குளிச்சாதான் தூங்க மாட்டே, இல்லன்னா தூங்கிட்டே இருப்பா. வா, குளிக்க போலாம். ஓஹோ, ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்க போறோமா? சை, உன்னை இப்ப என்ன பண்ண போறேன் பாரு. நிஜமாலே தண்ணிய பிடிச்சி உன்னை கொண்டு போய் முக்க போறேன். ஐயோ, மீ எஸ்கேப். ஏய், நில்லு. எப்பாடா, சித்திய கடுப்பித்ததுக்காகவே யாகப்பட்ட பூரி அள்ளி முழுங்கிட்டேன். என்ன பண்ண, விழுந்து ஓடலாமா? இல்ல இல்ல, கொஞ்ச நேரம் தூங்கினாலே சரியாயிரும். சும்மா படுத்தா தூக்கம் வராத, என்ன பண்ணலாம்? அதான் சித்தி இருக்கதே இருக்காவ. நம்ம கூப்பிட்டு 2 கதை சொல்ல சொன்ன, எப்படி டென்ஷன் ஆகுறான்னு பாக்கலாமே. அவியலுக்கு வேற மதியம் சமைக்கிற வேலை இல்ல. இதுதான் கரெக்டு. கூப்பிட்டு கதை சொல்ல சொல்லிடுவோமே. சித்தி, 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 இங்க வாங்க. என்ன சித்தி, நீங்க கோவமா இருக்கீளோ? இல்லம்மா, கோவலாம் எதுவும் இல்ல. நான் ஏன் கோவப்பட போறேன்? அதுவும் என் செல்ல குட்டி மேல. எதுக்குடா கூப்பிட்ட? சித்தி, நான் நிறைய சாப்பிட்டுட்டேனா பூரி, அதனால எனக்கு தூக்கமே வரல. சித்தி, எனக்கு தட்டி கொடுத்து ஒரு கதை சொல்லுங்களா, அப்படியே தூங்குறேன். என்னதே கதையா? நானே என் மகன் என்ன வரலையேன்னு வாசலுக்கு வீட்டுக்கு நடந்துட்டு இருக்கேன். உனக்கு கதை கேக்குது போல கதை. அப்படின்னா என் மேல கோவப்படுறீங்களோ? இல்லம்மா செல்லம், நான் எதுக்கு உங்ககிட்ட கோவப்பட போறேன்? அனுஸ்காப்ல என்ன வரல பத்தியம்மா, அத கொஞ்சம் டென்ஷன். அவ வந்துருவா சித்தி. நான் பிரவீனுக்கு போன் பண்ணேன், என்ன 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னான். அதனால எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கதை சொல்லுங்க, நான் தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க வாசலுக்கு வீட்டுக்குள்ளே நடங்க வந்துருவாவ. இல்லம்மா, மாப்பிள்ள எல்லாம் வராவ, மாப்பிள்ள வீட்டுக்காரவி எல்லாம் வருவாவ. நான் ஜூஸ் ஏதாவது போட்டு வைக்கணும்லம்மா? அதுக்கு நேரம் இருக்கு சித்தி, இப்பவே போட்டு வச்சுன்னா கெட்டு போயிரும். வாங்க, என் கால் பக்கத்துல உட்காந்துட்டு எனக்கு தட்டி கொடுத்து கதை சொல்லுங்க. சோதனை, எனக்கு பெரும் சோதனை வந்திருக்கு இப்போ. இந்த நெட்டச்சிக்கு எவ்வளவு திமிரு, எனக்கு கதை சொல்ல சொல்றா. அதுவும் தட்டி கொடுக்கணும் மாம்பிள்ள, தட்டி கொம்ப எடுத்து போட்டு அதோட வெளுத்துடலாம் போல இருக்கு. சித்தி, மூஞ்சி கொண்டு வந்து எதுக்கு பக்கத்துல காமிக்க? சித்தி, உங்களுக்கு கோவம் வந்துட்டோ? இல்லடா செல்லம், நான் யாரையாவது பக்கத்துல எப்படி பார்த்தா பயந்துருவேன், அதனாலதான் சொன்னேன். நீ எது சொல்றதா இருந்தாலும் தூரத்துல இருந்தே சொல்லி செல்லம். வாமா சித்தி, உனக்கு கதை சொல்றேன். சரி சித்தி. ஒரு ஊர்ல சித்தி, ஒரே ஒரு ஊர் தானா?